இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தை நோக்கி உறுதி எடுத்துட்டோம்னா அதை மாற்ற மாட்டோம், தப்பு கிடையாது. ஆனா சில காரியத்துக்கு மாத்திக்கலாம், தப்பே கிடையாது. இன்னைக்கு நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். இவா இவங்களை பத்தி உங்களை பத்தி சொன்னான்னு சொன்னா காதுல வாங்காது, சரி சொல்லிட்டு போட்டுமே, அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கும், நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. இன்னைக்கு புதிய விஷயங்கள்ல கையெழுத்து போடுறது, புதிய முயற்சிகள் பார்த்து பார்த்து செய்யறது நல்ல பலன்களை கொடுக்கும். சேமிப்பு சரியான காலகட்டத்துல உதவும்னு சொல்லுவான். நண்பர்கள் மூலமான உதவிகள், வயசானவா கொஞ்சம் கவனமா இருந்துட்டு இருக்கணும், வழுக்கிற இடத்துல எல்லாம் போகக்கூடாது. இன்றைய தினத்துல மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபார அனுகூல்யமாக ரொம்ப நாள் வராத பண வரவுகள் திடீர்னு வருங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ஏன் யார் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, எதனால புரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எதனால புரிஞ்சுக்கணும், அவளுடைய ஸ்டாண்ட்ல இருக்கிற நீங்க உங்களுடைய வேலைப்பாடு தான் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா எத்தனையோ விஷயம் சாதிக்கிறதுக்கு இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள், நிறைய வேலைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பண விஷயத்துல கவனம் என்பது தேவை. விடாத உழைப்பு வெற்றியை தரும். அப்பப்போ திருஷ்டி மாதிரி சில காரியம் தடங்களாகும், அதையும் தாண்டி முயற்சி பண்ணி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். புதிய நபர்களை சந்திப்பில் உத்தியோகத்தோடைய விஷயத்தை பற்றி பேசுவில், அதே சமயத்தில் அவாட்டை ஹெல்ப் கேப்பில் அவங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் செய்வாங்க. இந்த தினத்துக்குண்டான் அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மிதுனராசி நேர்களே, அப்பப்போ சில காரியங்களில் பார்த்துட்டேன்னா இப்போ பண்ணணும், அப்போ பண்ணணும், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு நிறைய விஷயத்தை முயற்சி எடுப்பில் நல்ல பலன்கள் உண்டு. நிறைய காரியங்களில் விடாத முயற்சி வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் வெற்றி தரும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும். அதே மாதிரி பழைய வீட்டை கொடுத்து புதுசாக ஏதாவது வீடு வாங்குறது, பழைய பொருட்கள் கொடுத்து புதுசாக ஏதாவது பொருட்கள் வாங்குறது, வாகனத்தை மாற்றுறது, புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ தெரியல, மனசில் ஒரு குழப்பங்கள் இருக்குது, இதை செய்யலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேண்டாமா, இந்த புதிய விஷயத்தை எங்கிட்ட கொடுத்துருக்காலே இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு ஆஃபீஸை பற்றி சிந்திப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டானதையும் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, அப்பப்போ எல்லாரும் உங்களை பற்றி பேசுகிறா, அவா சொல்கிறா இவா சொல்கிறா, நம்பிக்கை யாருமே என் பேரில் வைக்கிறது கிடையாது. முன்னாடி நன்னா பேசுகிறா, பின்னாடி வேற மாதிரி பேசுகிறாளே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியறது இல்லையா? மாறுங்க, கவலைப்படாதீங்க, நல்ல முன்னேற்றங்கள் வரும். எப்பவுமே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீர்கள். அதை மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிப்பீங்க. புதிய வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, புதிய பொருட்கள்னால திருப்தி அடிப்பீங்க. அதே சமயத்தில் சில நேரங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று நினச்சா மற்ற ஒரு விஷயங்கள் நடக்கும், அதுவும் நமக்கு நன்மை தான், கவலையே படாதீங்க. இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கோம், திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்டரிங் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒருவேளை ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்ததுன்னா இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு பலவிதமான யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். அப்படி யோசிக்கக்கூடிய சில காரியங்கள்ல ஒன்னை யோசிக்கும் போது 10 குழப்பங்கள் வரும். அதனால குழம்பவே குழம்பாதீங்க, பெரியவங்க கிட்ட கேட்டு எல்லா முடிவு எடுத்துட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துல சிம்மராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே, நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இதில் வெற்றி கொண்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் விடாமுயற்சி உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம போறோம், எல்லாம் பேசுறோம் சரி, பண விஷயமெல்லாம் சொல்றோம் சரி, கடைசியில காரியத்துக்கு உதவுறது இல்லையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். கவலைப்படாதீங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். புதிய 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 முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காரியம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்ட அடுத்த காரியம் நிச்சயமாக வென்று முடிப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் துளாராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா யாருக்காவது சிபாரிசு சொல்லணும்னா ரொம்ப யோசனையா இருந்துருக்கும், வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரை கெடுத்துடப்படாதே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக மீட்டிங் அட்டன் பண்ணுறது, முக்கியமான மனிதர்களை சந்தறது, முக்கியமான விஷயங்களை, பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இழுபறியாக இருந்துட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு காரியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியத்துக்காக போராடிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. நிறைய சகுன நிமித்தம் எல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் உங்களுக்கு சுபமாக இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4,
நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே, உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால முடிஞ்ச நல்ல உதவிகள் பண்ணுவேன். யார்ட்டியா உதவி கேட்டிருந்தேன்னா உங்களுக்கு சக்சஸா இருக்கும். ஹோம் லோன், பர்சனல் லோன், வெஹிக்கல் லோன், இந்த மாதிரி லோன் எடுத்துட்டு பண்ணணும்னு நினைச்சிருக்கிறவங்க நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றிகரமா நடக்கக்கூடியதா இருக்கும். பணத்தை சேர்த்து வச்சோம்னா நிச்சயம் அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்ற ஒரு முயற்சி நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். புண்ணிய கஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு யோசனை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒரு வைராக்கியத்தோட ஒரு காரியத்தை எடுத்துட்டெல்லாம் நிச்சயம் ஜெயிக்காம விட மாட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சில யோசனைகள்லாம் விரயமாயிடுச்சு அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு. கவலையப்படாதீங்க, பயப்படாதீங்க. நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு. அப்பப்போ சில கவலைகள் இருக்கும்போது ராமநாமத்தை ஜெபிச்சல்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். புதிய பிசினஸ் கை கொடுக்கும். பணம் போயிடுத்தேன்னு வருத்தப்பட்ட யாரும் பணம் திருப்பி கூடிய இன்னொரு சம்பாத்தியம் உங்களுக்கு நிச்சயம் உதவிகரமாக இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இடமாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இருக்கணும் ஒன்றுக்கு இரண்டு முறை சரியான இடமா, இதை விட உங்களுக்கு 10 மடங்கு அதில் லாபம் இருக்கான்னு பார்த்துட்டு செய்யும் போது நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டுலாம் நல்லா பேசின்னு இருப்போம். டக்குன்னு நம்ம ஏதாவது வார்த்தையை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு அது மனசு கணப்படும். அச்சொச்சொச்சோ, தெரியாமல் பேசிவிட்டேனே அப்படி நீங்களே யோசிப்பீங்க. அதனால் பேசும்போது கவனம் என்பது தேவை. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் காலையில் சுவாமியை நல்லா வணங்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தரக்கூடியதாக. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். அதே சமயத்தில் வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் நல்லபடியாக முடியக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக, இடம் சம்மந்தமாக, நகை சம்மந்தமாக நீங்கள் கடைக்கு போய் தான் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான சேமிப்பை பற்றி யோசிப்பீங்க. நமக்கு என்ன, நம்ம ஃபேமிலிக்கு என்னன்ற ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் செல்ஃபிஷன் சொல்லிட்டு போட்டுமே, நம்ம பாட்டுக்கு நம்மளோட விஷயத்தை நோக்கி இருப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்துட்டு இருப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. பாப்பாப்பா, 4-5 நாளாக இருந்த ஒரு டென்ஷன் இப்போ இல்லையே, அப்படியே எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு யோசனைகள் இருக்கும். நிறைய பெரிய பெரிய மீட்டிங்ல எல்லாம் கலந்து போய் ரொம்ப சில விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும், அப்படியே மனசில் வச்சுட்டு இருப்பேன், யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பணம் வரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருந்துட்டு இருக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஐடி சம்மந்தமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இடமாற்றது பார்த்த வழக்கு அனுகூலியம் உண்டு. மருத்துவருக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரும். காலேஜ் வச்சுட்டு இருக்கோம், அதுமாரி ஹாஸ்டல் வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில காரியத்தில் வெற்றி உண்டு, சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் இருக்கும். எல்லாமே எல்லா நேரத்திலையும் சரி சமையாக இருக்கு, அதனால் சமமாக இருந்துட்டு இருக்கும். அதை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்ததுன்னா நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும். ரொம்ப ஒரு விஷயத்தை நோக்கி அதில் ரொம்ப பிரயாசை ரொம்ப ஆசை வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் ஒரு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சல்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. சில நேரங்கள் பார்த்துட்டுனா 4 பேர் பேசும்போது கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகல, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிட்டு தான். காலையில் வரைக்கும் தான், மத்தியானத்துக்கு மேலே எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் லாபகமாகவும் மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயகப் பெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி.